வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நம்ம ஊரில் ஞாயிற்றுக்கிழமைனா கறி சோறு சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்குவோம். சரி, கிரிக்கெட் விளாடுவோம், நல்லா சுற்றுவோம், ஊர் சுற்றுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலைல ஒரு 7:30க்குலாம் வந்து ரூமை தட்ட ஆரம்பிச்சார் சின்னவர். ஏன்னா நம்ம ரூமில் தான் டவர் கிடைக்காதுல்ல. இன்னும் என்ன பண்ணிட்டுருக்கா, வா டூ டூ இது ஆஃபீஸ் போகணுன்னாரு. நான் சொன்னேன் மணி 7:30 தான் ஆகுது, 8:30 வரேன். அப்புறம் ஓனர் அம்மா கொண்டு ஆஃபீஸில் விட்டு உன்னை விட்டுட்டு நான் ரிட்டர்ன் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் போய் உட்கார சொன்னாங்க. நானும் பார்த்தேன், 8:30 அப்புறம் வெளியே வந்து பார்த்தா 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம், ஓனரம்மா வரலைங்க ஆஃபீஸ் போலியாட்டுக்கு இன்றைக்கி. அதனால் அவர் கொண்டாந்து கொண்டு சின்னவரை கொண்டாந்து விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கோம். பார்ப்போம் எப்போ வரான்ட்டு பார்ப்போம். நேற்று நைட்டு தான் ஓனர் வந்துட்டு பாராட்டுருக்கு. வந்தாருன்னா இப்போ போய் நம்ம ரேஷன் கடையில் வேறு ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 11 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற டியூட்டி ஒன்று இருக்குது. இப்போ தான் மெசேஜ் பண்ணாங்க 10 மணிக்கு போகணுன்னாங்க. நான் சொன்னேன் சின்னவரை கூட்டி இப்போ தான் வந்திருக்கேன், 10 மணிக்கெலாம் அவர் வரமாட்டாருன்னு. சரி, எப்போ உங்களுக்கு முடியும்னு கேட்டார். 11 மணி 11:30 வருவார் அப்படின்னு. சரி, வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவரை கொண்டு அங்கே விட்டுட்டு இப்போ அவங்கள கூட்டிகிட்டு லெக்சஸ் காரில் தான், அவங்க காரில் தான், சின்னவர் கார் தரமாட்டார், அவங்க காரில் தான் கூட்டிகிட்டு அவங்கள ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு அவங்க 1/2 ஹவர் 1 ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன். போய்ட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஏதாவது இன்றைக்கி குழம்பு இது வச்சு சமைக்கணும். ஒரு நண்பர் சொல்லியிருந்தாருங்க, பேசாமல் நீங்களே அரிசியெல்லாம் வாங்கி சமைச்சிக்க வேண்டியதானே, எதுக்கு சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டார். அது கரெக்டான கேள்வி தான் ப்ரோ. ஆனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்போ ஏற்கனவே காலையிலலாம் பார்த்திங்கன்னா சில டைம் இந்த குப்பூசையும் காய்கறியும் கொடுத்துறதுனால நம்மளே சமைச்சு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு காலைல டிஃபனே கொடுக்குறத நிப்பாட்டிட்டாங்க. இப்போ மதியானமும் நம்ம அரிசி வாங்கி நம்ம இப்போ 2 நாளைக்கு நம்ம அரிசி வாங்கி சமைக்கிறோம்னு சொல்லி நம்ம வாங்கி சமைச்சோம்னா மதியானம்லாம் ரெகுலராக சாப்பாடு வந்துடும். என்னன்னு தெரில, இந்த 3 நாளாக 4 நாளாக தான் மதியானம் சாப்பாடு வராமல் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரெகுலராக மதியானம் நைட்டு கொடுத்துருவாங்க, காலையில் மட்டும்தான் வராமல் இருந்தது. அது எப்படியும் நம்ம சமாளிச்சுட்டு இருந்தோம்னு வைங்களேன். இப்போ அந்த 2 நாளைக்கு ஒசரம் நம்ம ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி அரிசி சமைக்க ஆரம்பிச்சோம்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா, டக்குன்னு தூக்கி கொண்டாந்து ஒரு கவர் நிறைய அரிசியை கொடுத்துட்டு நம்மளே சமைச்சுக்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு டைம் இருந்தால் பிரச்சனை கிடையாது, சமைக்கிறது ஒரு 5 நிமிஷம் ஆகிடும், அது ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். நம்ம என்ன அரிசி ஊற வச்சு சமைச்சா இன்னும் நம்ம நீட்டாக எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம் பண்ணிக்கலாம். என்ன ஒரு கொடுமைன்னா டைம் கிடைக்காது. அந்த டைமிங்கில் என்ன கிடைக்காதனால நம்ம சமைச்சு சாப்பிட்றோம்னு நினச்சிட்டு அவங்க எதுவுமே நம்மளுக்கு தரமாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நான் இந்த என் டியூட்டி அவங்களுக்கு தெரியுமே. இப்போ சின்ன ஒரு ஆஃபீஸ்க்கும் ஓனரம் ஆஃபீஸ் கரெக்டாக போயிட்டாங்கன்னா, இப்போ இவரை கொண்டாந்து மறுபடியும் 12:30 வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு நான் எனக்கு வந்து குளிக்கிறதுக்கும் இந்த நம்ம ஃப்ரெஷ்ஷாகிறதுக்கும் தான் டைம் இருக்குமே தவிர நம்ம எதுவும் சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது. மறுபடியும் 1:30 ஓனரம் குடியிற ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு மணி 3:00 ரிட்டர்ன் வரதுக்கு, ஏன்னா டிராஃபிக்காக இருக்கும். 3:00 வந்ததுக்கப்புறம் நான் எங்கே சமைக்கிறது, அதுக்குள்ளே 4:00 இவர் கிளம்பிடுவார். அதனால் டைமிங் இல்லாதனால என்ன பண்ணிட்டாலும் நம்மளால் சமைக்க முடியாது. அவங்களே கொடுக்குறத நம்ம வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான். அவங்க சாப்பாடு கொடுத்துருவாங்க, நம்ம குழம்பு ஏதாவது ஒரு நாள் குழம்பு வச்சிட்டா கூட கிடைக்கிற டைமில் நம்ம 2 நாள் யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் அது பிரச்சனைலாம் போயிடுது. அதனால தான் இங்கே ஒரு பிரச்சனைங்க. இங்கே வந்து கொய்த்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுக்கும்போது வேணான்னு சொல்லிட்டா அப்படியே நிப்பாட்டிடுவாங்க, இல்லை நம்ம சமைச்சிக்கிறோன்னு சொல்லிட்டா சுத்தமாக எதுவும் தரமாட்டாங்க. நம்ம சமைக்கிறோன்னு சொல்கிற ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த காய்கறி அரிசி இந்த இதெல்லாம் உணவு கொடுத்துட்டு போயிட்டாலும் அது தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம கேட்குறதுக்கு 3 நாள் 2 நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு ஜாமாவே கை கிடைக்கும். அதனால் நம்ம வந்து அவங்க கொடுக்குறத கொடுக்கட்டும், நம்மளுக்கு தேவையானதை நம்ம இடையில நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அந்த பாலிசி இதுதான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓனர் அம்மா டியூட்டிலேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. சரி, இன்றைக்கி நம்ம நீட்டாக போய் ஏதோ ஒன்று செய்வோன்னு நினச்சோம், அதுக்குள்ளே ஸ்கூல் டியூட்டி வந்துடுச்சு. இப்படி தான் இடையில ஏதோ ஒரு டியூட்டி மாற்றி நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதான் பிரச்சனையே. நம்ம இன்றைக்கி ஒருத்தவங்க டியூட்டி மைனஸ் ஆகுதுன்னு அது ஸ்கூலில் சொல்கிற மாதிரி தான், இன்றைக்கி ஒரு சார் லீவ் போட்டாரா, அந்த பீரியடு நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும்னு நினைப்போம். அப்போ அந்த பீரியடு ஏதோ ஒரு சார் கடை வாங்கி வந்து மேக்ஸோ இல்லை இங்கிலீஷோ நடத்துவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இங்கே நடக்கும். அந்த டைம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறப்ப இன்னொருத்தவங்க ஏதாவது ஒரு டியூட்டி வேலை வச்சுருவாங்க. நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, இப்போ இவங்க 2 பேர்த்துக்கு தான் நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும், மீதியெல்லாம் வண்டி ஓட்டுறாங்க, அதனால் நம்மளுக்கு எதுவும் டியூட்டி தர மாட்டாங்க தான் நம்ம நினைக்கும். ஆனால் அந்த டைமில் தான் என்ன பார்த்திங்கன்னா, நம்மளே வண்டி ஓட்ட சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டு வருவாங்க சில டைமு. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. எங்கேயாவது போய் முருங்கைக்காய் என்னடா திரும்பி திரும்பி பார்த்தேன், முருங்கைக்காய் வாங்கிட்டு போகிறாருங்க. நம்மள்ட்ட கையில் காசு இல்லை, நம்மள்ட்டையும் காசு இல்லை, சின்னவர்ட்டையும் சுத்தமாக காசு இல்லை. அதனால தான் இப்போ இன்றைக்கி காலைல டிஃபன் சாப்பிடாமே உட்காந்துருக்கோம். முருங்கை பார்த்தோன்னா சரி, அதை சாம்பார் வச்சு நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் வாங்கிட்டு போகிறார். அதனால தான் நண்பர்களே அவங்க வீட்டில் கொடுக்குற சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். அப்புறம் இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார், நீ அங்கே இஷ்டப்பட்டு தானே வேலைக்கு போயிருக்கீங்க,
அப்புறம் எதுக்கு அங்கே கஷ்டமாக இருக்குது, இது கஷ்டமாக இருக்குது, அதையும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னார். இஷ்டப்பட்டுமே யாரும் வேலைக்கு வரதில்லை, ஊரில் வருமானம் இல்லை, பல கஷ்டங்கள்னு இங்கே வந்துடுறாங்க. ஆனால் அதே கஷ்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து புதுசாக வரவங்களுக்கு தெரியாதுங்க. அதுக்கோசரம் தான் நம்ம சும்மா நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் வீடியோ புதுசாக வர டிரைவர் மட்டும்தான் அந்த வீடியோலாம் தொலைவி பார்ப்பாங்க, கொய்த்தில் எப்படி இருக்காங்க, ஹவுஸ் டிரைவர் எதாவது வீடியோ போட்டிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த சூழ்நிலையை அவங்க அடாப்ட் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசில் என்ன நினைப்பாங்கன்னா, டிரைவராக வேலைக்கு போகிறோம், என்ன அந்த வீட்டில் ஒரு ரெண்டு கார் இருக்குமா, போய் கழுவிட்டு வண்டி ஓட்ட சொல்கிறப்போ ஓட்ட போகிறோம், அப்புறம் மூணு வேளை சாப்பாடு கொடுத்துருவாங்க, ஏசி ரூம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கஷ்டத்தெல்லாம் தீர்த்துட்டு இங்கே வந்துடுவோம்னு நினச்சி தான் இங்கே வருவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த வேலையெல்லாம் கிடையாது, இந்த வேலையும் செய்யணும்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ அவங்களுக்கு மனசில் பட்டுரும், இப்போ புதுசாக ஒன்றுமே தெரியாமல் வந்து இங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் இப்போ அடாரே இந்த வேலை செய்ய சொன்னாங்கன்னா, அதான் அவரே சொன்னாரே அன்னைக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லுவாங்கன்ட்டு, அப்படிங்கிறப்ப அந்த வேலையை ஒரு மனசு கொள்ளாமல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஒரு தைரியத்தோடு வருவாங்க, சரி எல்லா வேலையும் தான் செய்யணும் மாட்டிருக்கு, வேறு வழி இல்லை, நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கோசரம் வருவாங்கள்ல, அதுக்கோசரம் தான் சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கறது. ஃபுல்லாகவே இன்ஃபர்மேஷனாகவும் கொடுத்துட்ருக்க முடியாது, நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம் இது பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறது தான். அப்படியே மாற்றலாம், வீடியோவில் அப்பப்போ மாற்றி மாற்றி நம்மளுக்கு தேவையான யாராவது கமெண்டில் ஏதாவது கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதும், புதுசாக யாராவது வரவங்க இது மாதிரி என்னென்ன வேலை இருக்குன்னு கேட்டால் அதுக்கும் பதில் சொல்கிறதும் தான் சும்மா நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுதான் அதுக்கு தான் இப்போ வீடியோ போகிறதே காரணமாக தான். இப்போ புது டிரைவர்லாம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாதிக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்லாம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணால் எல்லா வேலையும் தான் நான் செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, சரி நான் அதுக்கெலாம் தயாராக தானே வந்தேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு அவர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாருமே அப்படி தாங்க, இங்கே கொய்த்துக்குன்னு வந்துட்டால் வீட்டு டிரைவர்னு வந்துட்டால் எல்லா வேலையுமே செய்யணும், அதுக்கு நம்ம தயாராக தான் இங்கே வரணும், வேறு வழி கிடையாது. இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க, புது டிரைவருக்கு வந்து 26,000 ரூபா சம்பளம், 26,000 ரூபாய்க்கு எதுக்கடா ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு அங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க. அது வாஸ்தவமாக இருக்கும், ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிட்டியில் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் சம்பளம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சர்வசாதாரணமாக தெரியும், ஒரு 25 ரூபா 20 ரூபா, அவங்க டெய்லி 1,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களாம் இருப்பாங்க. இதே வந்தீங்கன்னா இப்போ இங்கே வரவங்கலாம் பார்த்திங்கன்னா வில்லேஜில் இருந்து தான் அதிகமாக வராங்க நண்பர்களே, வில்லேஜ் சைடு தான் நிறைய பேர் அதிகமாக வராங்க. வரவங்க என்னன்னா அங்கே ஊரில் எல்லாம் 300 ரூபா 400 ரூபா 200 ரூபா, ஒரு திடீர்னு வாரத்தில் 2 நாள் வேலை இருக்காது அப்படின்னு கணக்கு போட்டால் அவங்க மாதம் ஒரு 10,000 ரூபா கூட சம்பாதிக்க முடியாமல் இருப்பாங்க. அவங்க தான் மெயினாக இங்கே வேலைக்கு வர்றது, புரியுதுங்களா? ஊரில் எல்லாம் 10,000 ரூபா, ஊரில் 25,000 ரூபா சம்பாரிச்சா எதுக்கு இங்கே வரப்போகிறாங்க சொல்லுங்கள், ஃபேமிலியெலாம் விட்டுட்டு. அவங்க வருமானம் இல்லைன்னு தான் இங்கே வர்றாங்க. ரெண்டாவது, இப்போ என்னால் ஊரில் அதே 30,000 ரூபா 20,000 ரூபா சம்பாதிக்க முடியும், ஆனால் என்னென்ன நான் எதுக்கு வந்திருக்கேன்னா என்னால் அந்த வருமானத்தை சம்பாதிக்கிறத என்னால் கையில் நிப்பாட்ட முடியல. எனக்கு நான் வண்டிக்கு பெட்ரோல் போடணும், ஏகப்பட்ட செலவு இருக்குது, பல இடத்துல அமௌண்ட்டு கட்ட வேண்டியது இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே இருந்தேன் அதனால் கட்டுப்படுத்த முடியல. எனக்கும் அப்படி தான், ஒரு வாரம் வேலை இருக்கும், ஒரு வாரம் வேலை இருக்காது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கிறனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்கோ இல்லையோ, எவ்வளோ வேலை செஞ்சாலோ இல்லை வேலை செய்யாமல் இருந்தாலோ சம்பளம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக டான் கொடுத்துருவாங்க. அதுக்கோசரம் தான் இங்கே வராங்க எல்லாருமே. இந்த கம்மியான எல்லாம் எங்களுக்கும் ஆசை தான், ஃபேமிலியெலாம் விட்டு வந்திருக்கோம், ஒரு 200 தினார் சம்பளம் ஹவுஸ் டிரைவர் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும், யாருமே எதுவுமே குறை சொல்ல மாட்டாங்க. ஏப்பா திருப்தியாக இருக்கே, எதுக்குப்பா குறை சொல்லிகிட்டே இருக்கேன்னா, சில இது எல்லாருமே குறை சொல்லுவாங்க. இப்போ ஐடி கம்பெனியில் ஊரில் ஒரு 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறை இருக்கும், நீங்கள் அவங்கள தனியாக கூப்பிட்டு என்னடா 2 லட்சம் சம்பாதிக்கிறது நல்லா இருக்கியான்னு கேட்டீங்கன்னா, போடாடே இங்கே உட்காரவனுக்கு தாண்டா தெரியும் அந்த வழி வருத்தம்னா அவங்களும் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. வேலை செய்கிற இடத்துல குறை சொல்ல தாங்க இருப்பாங்க. இங்கே பக்கத்தில் நம்மளுக்கு ஆள் இல்லை, நம்ம வீடியோவில் சொல்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஓகே நண்பர்களே, நம்ம சின்ன ஒரு கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், வரட்டும். இன்றைக்கி நாள் இப்படியே தான் போக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, ரெகுலராக இப்படியே தாங்க போகுது, கவலை இல்லைன்னா அது ஒரு பழகிடும், ஜாலியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டே இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பாய்.